சென்னை சூளைமேட்டில் சாலைகளில் தேங்கிய மழைநீர் வடிந்துள்ளது. இது குறித்த விரிவான தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், மழைநீர் முற்றிலும் வடிந்து விட்டதா? விவரங்கள். சென்னையில் பெரும்பான்மையான இடங்களில் வந்து மழைநீரானது வடிந்திருக்கிறது. மாநகரம் முழுவதும் விடிய விடிய மழை பெற்றிருந்த மழை பெய்திருந்தாலும் மிதமான மழை பெய்திருந்தக்கூடிய நிலையிலும் கூட நேற்று நடைபெற்ற மீட்பு பணிகள் மற்றும் இதன் காரணமாக தூம்பல் தேங்கியிருந்த மழைநீரானது வடிந்திருக்கிறது. குறிப்பாக சூளைமேடு சுற்று வட்டார பகுதியில் நேற்று மழைநீரானது அதிக அளவில் தாழ்வான பகுதிகளில் தேங்கியிருந்ததை காண முடிந்தது. இந்த நிலையில் அந்த பகுதிகளில் இதற்கு முன்பாக மேற்கொள்ளப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளின் காரணமாக மழைநீர் என்பது முற்றிலுமாக வடிந்திருக்கக்கூடியதை நாம் பார்க்க முடிகிறது. இதே போலதான் சென்னையில் பல்வேறு இடங்களில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியிருந்த நிலையில் இதற்கு முன்பாக மழைநீர் வடிகால் மற்றும் தலைநீர் கால்வாய் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதன் காரணமாக மழைநீர் முற்றிலுமாக பல்வேறு இடங்களில் வடிந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் இருக்கக்கூடிய மழைநீரை அகற்றுவதற்கான பணிகளையும் மாநகராட்சி பணியாளர்கள் தீவிரமாக மேற்கொண்டிருக்கிறார்கள். சென்னையில் இருக்கக்கூடிய 22 சுரங்கப்பாதைகளில் 3 சுரங்கப்பாதை மட்டும்தான் மழைநீர் இருப்பதை பார்க்க முடிகிறது. இவ்வாறு சூளைமேடுகளில் சாலைகள் மற்றும் அருகாமல் இருக்கக்கூடிய தெருக்களிலும் கூட பெரிய அளவிலான தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியிருந்த நிலையில் முற்றிலுமாக அந்த மழைநீரான வடிந்ததன் காரணமாக பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை என்பதில் எவ்வித பாதிப்பும் ஏற்படாத சூழ்நிலையில் வாகன ஓட்டிகளும் தங்களுடைய பணிகளுக்காக வெளியே சென்று வரக்கூடிய ஒரு நிலையும் இங்கு காண முடிகிறது. அன்புச்செல்வன், அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் சூளைமேட்டு பகுதியில் மழைநீர் வடிந்து உள்ளது. இது குறித்து அப்பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க? குறிப்பாக இதற்கு முன்பாக கடந்த ஆண்டுகளில் எல்லாம் இது போன்று கனமழை பெய்யக்கூடிய நிலை ஏற்பட்டால் பெரிதளவிலான பாதிப்பு ஏற்படுவது, மழைநீர் தேங்கியிருந்து 2-3 கூட இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது நீடித்துக் கொண்டிருக்கும். இதன் காரணமாக வீடுகளிலே முடங்கி கிடப்பதும் வாகனங்களை எடுத்து வெளியே செல்ல முடியாததும் தங்களுடைய குடியிருப்பு பகுதிகளுக்கும் மழை வெள்ளம் சூழக்கூடிய பெரிய அளவிலான பாதிப்புகள் எங்களுக்கு ஏற்படும். இந்த நிலையில் கடந்த 2 மழை பெய்திருந்தாலும் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மழைநீரானது முழுமையாக வடிந்திருக்கிறது. இதற்கு காரணம் அரசு இதற்கு முன்பாக இந்த பகுதிகளில் மழைநீர் மற்றும் கழிவுநீர் கால்வாய் பணிகளை மேற்கொண்டதும் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக கூறப்படுகிறது. மேலும் இந்த சூழ்நிலையில் தான் மழைநீர் வடிந்திருக்கிறது. இதே போன்று தொடர்ந்து கனமழை பெய்தாலும் மழைநீர் தேங்காத அளவுக்கான ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் மக்கள் தெரிவிக்கிறார்கள். சூளைமேடு பகுதியில் மழைநீர் முற்றிலுமாக வடிந்துள்ளது. இதற்காக எடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன? அன்புச்செல்வன், குறிப்பாக இந்த பகுதியில் வந்து மழைநீர் வடிகால் என்பது சீர் செய்யப்பட வேண்டும் என கோரிக்கைகள் இருந்தது. அந்த மழைநீர் வடிகால்களை சீர் செய்வதற்கான பணிகள் என்பது இதற்கு 1 முன்பாகவே மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருந்தது. அதே போன்று கழிவுநீர் கால்வாய்கள் இருக்கக்கூடிய ஏற்பாடுகளும் மழை பெய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்ட போது கூட தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கினால் உடனடியாக அந்த இடத்திலிருந்து மழைநீரை அகற்றுவதற்கான பம்புகள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் இதற்கு முன்பாக மேற்கொள்ளப்பட்டதன் காரணமாகத்தான் மழைநீர் கனமழை பெய்யும் போது தேங்கியிருந்தாலும் அது உடனடியாக வடியக்கூடிய வகையில் செய்யக்கூடிய ஏற்பாட்டின் காரணமாக மழைநீர் வடிந்திருக்கிறது என்று சொல்லலாம். தகவல்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.